நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில காத்துட்டு இருக்கோம். சில நல்ல வருமானத்துக்காக, சில நல்ல மனைவிக்காக, சில குழந்தைகளுக்காக, இன்னும் சிலர் இல்ல பலரே வாழ்க்கையில நிம்மதிக்காக. நமக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தோட அவன் ஆடுறபுறம் தான் நடக்கும்னு சொல்லி. ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு காலம் ஆகுதுங்கிறது தான். இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அவன் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய நேரம் காலம் மேல மட்டும் நம்பிக்கை இல்லாம இருக்கும். இல்லைன்னா சில விஷயங்கள் கிடைக்க நமக்கு ஆகக்கூடிய நேரம் நம்மளை துவலை செய்யாது, கவலை அடைய செய்யாது. இறைவசனம் ஒண்ணு சொல்லுது, நீங்க ஒரு விஷயத்தை விருப்பீங்க அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும், நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு தீயதா இருக்கும். இறைவன் தான் அறிந்தவன், நீங்க அறியாதவர்கள் தான். ஆமா, இறைவனுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில யார துணையாக்கணும்னு சொல்லி. அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம், கவலை, நோய் எப்ப நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே எல்லாம் சரியான நேரத்துல இறைவன் நாடுறபடி நடக்குங்கிற விஷயத்த மட்டும்தான். சோகமா காத்திருப்பதற்கு பதிலா தூதர் சொன்ன இந்த வார்த்தையை ஒரு முறை உணர்ந்து சொல்லி பாருங்க. இறைவா, என் உச்சி முடி உன் கரத்துல இருக்கு. இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளை எப்ப சிரிக்க வைக்கணும்னு சொல்லி, நம்மளை எப்ப அள வைக்கணும்னு சொல்லி, நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னா நமக்கு தெளிவா புரியும். மக்காவை நோக்கி 6 வருஷத்துக்கு பிறகு தூதரும் அவர்களுடைய தோழர்களும் உம்ரா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டு போறாங்க. மக்காவாசிகள் தூதரையும் தோழரையும் உள்ள நுழைய விடாம தடுக்கிறாங்க. தூதர் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மக்காவாசிகளோட கையெழுத்திட்டு உள்ள நுழையாமலேயே மதினாவை நோக்கி திரும்பி போக தயாராகக்கூடிய நேரத்துல தூதருடைய நெருக்கமான தோழர் உமர் தூதர்ட்ட வந்து கோபத்தோட பேசுறாங்க. நம்ம சத்தியத்துல இல்லையா, அடுத்த ஆண்டு மக்காவுக்குள் நுழைவோன்னு சொல்லிதான் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க. இந்த இறை மறுப்பாளர்களுக்காக தடுக்கக்கூடிய இந்த எதிரிகளோட சமாதான ஒப்பந்தம் செய்து போர் செய்யாம ஏன் கோழைகளா திரும்பி போகணும்னு சொல்லி கோபத்தோட கேட்கிறாங்க. தூதர் உணர்ந்ததெல்லாம் இந்த ஆண்டு மக்காவுக்குள்ள நுழைகிறது சரியில்லைன்னு இறைவன் நாடி இருக்கிறான். அவன் வாக்களிச்சிருக்கான் மக்காவுடைய வெற்றிக்கு. காலம் வர்ற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்குங்கிற விஷயத்த மட்டும்தான். ஒரு சில ஆண்டுகள் தான் மக்காவுடைய வெற்றியை தூதருக்கு இறைவன் கொடுக்கிறான். உமர் தான் அவசரப்பட்ட அந்த காரியத்தை நினைச்சு தான் வாழ்நாள் முழுக்க கவலைப்படுறாரு. இந்த இறைவசனம் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், சிரமத்தோட இன்பம் என்பதும் சேர்ந்து வரும். கஷ்டம் யாருக்குங்க இல்லை இந்த உலகத்துல. இறைவாக்கு ஒண்ணுதான், கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு. ஒரு இரவுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில சந்தோஷம் இருக்கும். நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவை தான். கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராம இன்பத்தை நோக்கி நடைபயணத்தை மேற்கொள்ளணும். வெளிச்சம் சரியான நேரத்துல நம்மளுடைய பாதையில இறுதியில இருக்கும். அதை பாக்குற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். ஒரு மரம் மரமாகணும், அதுல பழம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. மரம் வளர்றதுக்கும் ஒரு காலம் இருக்கு. அதுல பழம் கிடைக்கிறதுக்கும் 365 நாளும் கிடைச்சிடாது, அதுக்கும் ஒரு காலம் இருக்கு. ஒரு வித போட்டவன் ஒரு மரம் வளர்றதுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்கணும்? அது போலதான் இந்த வாழ்க்கையும். சிலருக்கு 23 வயசுல வாழ்க்கை அமையலாம், சிலருக்கு 30 வயசுலதான் அமையும், சிலருக்கு வியாபாரம் தொடங்குற உடனே லாபம் கிடைக்கும், சிலருக்கு 10 வருஷம் கழிச்சுதான் கிடைக்கும், சிலருக்கு குழந்தைகள் திருமணமாகி சில மாசங்களிலேயே கிடைக்கும், சிலருக்கு 10 வருஷம் கழிச்சு அல்லது 15 வருஷத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம போட்ட கணக்கு இல்லைங்க, இறைவன் அமைச்ச விதி. தான் தூது செய்தி ஏற்றுக்கொள்ள சிலர் ஏற்றுக்கொள்ளவே நபி நூஹுக்கு 980 ஆண்டுகாலம் தேவைப்பட்டுச்சு. தன் இழந்த மகனை மீண்டும் பாக்குறதுக்கு நபி யாக்கூபுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. சந்தையில விற்கப்பட்ட ஒரு நபி அதே நாட்டில மந்திரியாகி மீண்டும் தந்தையை சந்திக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நபி யூசுஃபுக்கு தேவைப்பட்டுச்சு. அது போலதான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள 21 ஆண்டுகால உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி. வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கலன்னா நடக்கலன்னா துவண்டு உட்காராம கிடைக்காதது நமக்கு சிறந்ததில்ல. அமையாத நேரம் நமக்கு சரியான நேரம் இல்லைங்கிற விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருப்போம், அது நடக்காம போயிருக்கும். ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா இந்த நேரத்துல இதை கேட்கறதுக்கு நீங்க இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. புரியறவங்களுக்கு புரியும். குழந்தைகள் கிடைக்க சிலருக்கு தாமதமாகும். அந்த நேரத்துல குழந்தைகளை கொடுக்கறது அவர்களுக்கு சிறந்ததில்லைங்கிறது இறைவன் நாடி இருக்கிறான்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்கு. காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். புதிய வளர்ச்சிய எதிர்பார்க்காத அருக்குடைய இறைவன் நமக்கு தர காத்திருக்கான். நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்ப உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். இதை எதையுமே நம்மளால உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். காத்திருக்கக்கூடிய நேரத்துல எப்படி நடக்கிறோம், இறைவன்ட்ட எப்படி நடந்து கொள்றோம், அவன்கிட்ட எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும். உண்மை என்னன்னா நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்துல அவசரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், நொடிஞ்சு போறோம், கவலை அடைகிறோம். ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்துடைய நேரங்களை வீணாக்கிறோம். இப்பயே இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம். தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருள்கூட இல்லைங்க, அது சும மேலும் ஆபத்து. ஒரு தந்தை செல்வந்தர்,
அவர் செல்வந்தங்கிற காரணத்துக்காக 6 வயசு பையன் விலையுயர்ந்த காரை ஓட்ட கேட்கிறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார். ஏன், 6 வயசுல அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும். ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா 99 மடங்கு தந்தையை விட அன்பு வச்சிருக்க கூடிய நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறத தெரியாமையா இருப்பா. அவன் சொல்றதெல்லாம் காத்திரு, காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அனுமதிச்ச முறையில் இந்த வாழ்க்கையில முயற்சி செய், வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறியடி. எதிர்காலம் நீ நினைக்கிறதை விட சிறந்த முறையில் அமையுங்கிற விஷயத்த மட்டும்தான். இந்த உலகத்துல 2 மனுஷங்க இருக்கிறாங்க, சோதனைகளுடைய காலத்துல காத்திருக்காம அவசரப்பட்டு உடனே சோதனைகள் நீங்கணும்னு சொல்லி இறை கட்டளைக்கு மாறுபட்டு மேலும் சோதனைகள்ல சிக்கி கவலை ஏற்பட்டு இறைவனையை குறை சொல்லக்கூடிய மக்கள் ஒருபுறம், சோதனைகள் வரும்போது தன்னாலான முயற்சியை செய்து பொறுமையை கடைபிடித்து இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவன்ட்ட, இறைவா உனக்கு தெரியும் என் வாழ்க்கை பாதை, நீ என்ன கண்காணிக்கிற, என் ஒவ்வொரு 8 உனக்கு தெரியும், நான் முயற்சி செய்யற, எனக்கு நீ நியமிச்ச நேரத்தை காலத்தை எதிர்பார்க்கிற, நீ விரும்புறத குடு இறைவா, விரும்பாததற்கு காத்திருக்கிறன்னு சொல்லி சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம். இதுல எந்த கூட்டத்துல நம்ம இருக்குங்கிற கேள்விதான் இந்த நேரத்துல நமக்கு தேவை.